அட்டப்படி வந்திருக்கேன். இங்கே தான் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலி கடை போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி வந்து எல்லா திங்ஸுமே வந்து அங்கே போனால் நம்மளுக்கு கிடைக்கும். ஜுவல்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல கிடைக்கும். எங்கே போகிறீங்க? எங்கே போகிறோம் நம்மெல்லாம்? அவுட்டிங். அச்சு எங்கே போகிறீங்க? அச்சு எங்கே போகிறேன்னு சொல்லு. நாங்கள் மெயினாக வந்தது வந்து இங்கே ஜுவல்லரி ஷாப்புக்கு தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஜுவல்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக ஊருக்கு வந்தனால அதையும் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ கடையில் இருக்க பலூன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாப்பா விளையாடிட்டு இருந்தா. ஆஷிக்கும் வந்து முன்னாடியே விளையாண்டு முடிச்சுட்டு அவன் காரில் போய் உட்காந்துட்டான். ஸோ பாப்பா மட்டும்தான் இருக்கா. பாப்பாவுக்கு ஆர்டர் பண்ண பேங்கிள் இது தான். ஒரு மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள் வர்ற மாதிரி அதில் வந்து சின்னதாக ஒரு ஹார்ட்டு. இந்த ஹார்ட் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வரும். அட்ஜஸ்டபிள் டைப் தான். ஸோ கூடவே வந்து இந்த ஒரு லாக்கெட் வாங்கியிருந்தோம். இது வந்து பாப்பாவோட நேம் அதாவது எம் போட்டிருந்தனால அதையும் வந்து வாங்கிட்டோம். நான் ஒரு இயரிங் ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ அது வரதுக்கு லேட் ஆனனால இந்த ஷாப்பில் இருந்த இந்த இயரிங்கே வாங்கியிருக்கோம். இது வந்து ரொம்பவே பிடிச்சிது. இது கூடவே வந்து ஒரு கொலுசும் கூட வாங்கியிருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் ஆஷிக்கும் வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்லிப்பர் ஷாப்புக்கு தான் வந்து போயிருக்கோம். இந்த ஷாப்பில் வந்து ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸ், டாய்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ பாப்பாக்கான சைஸ் வந்து இப்போ தேடிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஆஷிக்கும் வந்து இன்னொரு ஸ்லிப்பர் வந்து எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். வீட்டில் ஆல்ரெடி நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து பாப்பாவுக்கு எந்த ஸ்லிப்பர் பிடிக்குமோ அதுதான் ஹாஷிக்கு பிடிக்கும், ஹாஷிக்கு எந்த ஸ்லிப்பர் பிடிக்குமோ அதுதான் இவளும் போடுவாள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வீட்டில் ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் புதுசாகவே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க வந்தோம். எப்படியோ கடைசியில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்லிப்பர் செட் ஆயாச்சு. இந்த பிங்க் ஸ்லிப்பர், அதுக்கப்புறம் வந்து அந்த சைடில் இருக்க அந்த ப்ளூ ஸ்லிப்பரும் தான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ பிங்க் வந்து ஹாஷிக்கு, இன்னொரு ப்ளூ வந்து மானியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ பாப்பா வந்து போட்டு நடந்து பார்த்துட்ருக்கா. ஸோ நடந்து பார்த்து அவளுக்கு வந்து செட் ஆனவுடனே அதை வாங்கியாச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த ஷாப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். டாய்ஸும் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இங்கேருந்து வாங்கினா அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் உடஞ்சி போகாது. ஸோ கலெக்ஷன்ஸும் வந்து எப்பவுமே வந்து நிறைய இருக்கும். புது புது கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வரும்போது எல்லாமே ஏதாவது வந்து புதுசாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு ஏதாவது பொம்மை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்கும். வேண்டாமா அது பேபி விளையாடுது பாப்பு, நீ பெரிய பேபி அதெல்லாம் வேண்டாம் உனக்கு. இது இதை எங்க பாரு, இது தங்கம் வேண்டாமா. பாப்பா வந்து கடையிலேருந்து எந்த ஒரு டாயுமே எடுக்கல. ஹாஷிக் தான் வந்து ரெண்டு டாய்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தான். ஸோ அதில் தான் வந்து வச்சு விளையாடிட்டுருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எங்கே போனாலும் ஜேசிபி ஜேசிபின்னு அதையே தான் வாங்கிட்டுருப்பான். ஸோ அன்றைக்கி வந்து காலையில் ஒரு வண்டி வாங்கியிருக்கான், மறுபடியும் வந்து ஆஃப்டர்நூன் அங்கே போன பாப்பும் வாங்கியிருக்கான். எங்கே எப்போ போனாலும் எந்த ஒரு வண்டி பார்த்தாலும் அது வாங்கிடுவான். அவனுக்கு வண்டின்னா அவ்வளோ இஷ்டம். ஸோ அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பேஸ் இருந்து அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டே இருப்பான். பாப்பா வந்து பெருசாக வந்து டாய்ஸ் வச்சு விளையாடுவான் அந்த மாதிரிலாம் இல்லை. அவளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு பிடிக்கும், சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பெருசாக வந்து டாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. சேம் டே வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி ஸ்டோரில் இவளுக்கு பிடிச்ச பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தா. ஸோ அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இந்த மேக்கப் அந்த மாதிரி தான் இருக்கும் போல் இப்போதைக்கு. ஸோ பாப்பாவுக்கு வாங்கின ஸ்லிப்பர் இது தான். ஹாஷிக்கு வாங்கின பிங்க் ஸ்லிப்பர் தான் வந்து வீட்டுக்கு வந்து பாப்பா போட்டுட்ருந்தா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதுவும் ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கனால அதையே தான் போட்டு நடந்துட்டு. அழகாக இருக்குமா? இல்லை என்ன இருக்குது அந்த செருப்பில்? பாண்டா வாங்க முடிச்சு கேட்டு கரடி. ஆமாம் ஆமாம் இல்லை ஆமாம்.
தள்ளு தலைய தூக்கு கரடி பாண்டாவா சூப்பர் இந்த வண்டி எப்படி நிக்குது அந்த வண்டி எப்படி நிக்குது இந்த வண்டி எப்படி நிக்குது சரி